ஓப்பனா இருக்கு இல்லையா கண்ணு. சோ நம்மளோட அந்த கண்ணோட மியூக்கஸ் மெம்பரேன் கன்ஜங்டிவால வந்து கொரோனால நிறைய பேர் ஏசிம்டமேட்டிக்கா இருந்தாங்க. ஏசிம்டமேட்டிக்னா எல்லாருக்கும் காஃப் கோல்ட் வரணும் ஃபீவர் வரணும்ன்ற அவசியம் இல்லை. உடம்பு அஃபெக்டே ஆகாம கண்ணுல மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அதே மாதிரி கண்ணில இருந்தும் ஸ்வாப் எடுத்து அதை வந்து பிசிஆருக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இனிஷியல் ஸ்பீஷீஸ் வரும் கொரோனா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சோர்ஸ் பக்கத்துல வந்து உங்க கை போகுது, கை போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கையில இன்ஃபெக்ஷன் ஆகுற சான்ஸ் இருக்கு. பிங்க் கொரோனான்றது இட் இஸ் ஆக்சுவலி மச் அ லிட்டில் டெட்லியர் வைரஸ் தேன் த நார்மல் மெட்ராசை ஆர் சம்திங். ஸோ அப்போ அந்த இனிஷியல் ஒரு ஃபைவ் டேஸ் வேர் த வாட்டரிங் ஆர் த டிஸ்சார்ஜ் இஸ் ப்ரொஃப்யூஸ். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண் சார்ந்த நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக டாக்டர் சவுந்தரம் நம்ம கூட இருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு பிங்க் ஐ கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ல வரக்கூடிய கொரோனா வைரஸ்க்கான காரணம் என்ன, இது எப்படி ட்ரீட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு வந்தது. சோ அதுக்கு வேக்சின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ கோவிட்ல இருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் இருக்கு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பிங்க் ஐ கொரோனான்னு சொல்லிட்டு கண்ல வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. சோ இது வந்து கண்ல வரக்கூடிய கொரோனா அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கொரோனான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் மெயின்லி அ ரெஸ்பிரேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ லங்ஸ்ல அஃபெக்ட் பண்ணுது, ஓரோ நேசல் நேசோஃபாரிங்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணும். பட் இட்ஸ் அ பேசிக்லி இட்ஸ் அ வைரஸ் கிருமி. ஸோ வைரஸ் வந்து எனி பார்ட்ல அஃபெக்ட் பண்ணலாம். கண்ணு வந்து நம்ம ரொம்ப காமனா வந்து வைரஸ் வந்து ஓப்பனா இருக்கு இல்லையா கண்ணு. ஸோ நம்மளோட அந்த கண்ணோட மியூக்கஸ் மெம்பரேன் கன்ஜங்டிவால வந்து இட் கேன் ஈஸிலி கெட் அஃபெக்டட். அண்ட் கொரோனால பாத்தீங்கன்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பேஷண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆனது வந்து இட் ஸ்டார்டட் ஆஃப் வூஹான்ல வந்து இட் வாஸ் ஐடென்டிஃபைட் ஸ்டார்டட் ஆஃப் ஃப்ரம் அன் ஆப்தல்மாலஜிஸ்ட் ஃப்ரம் அ பேஷண்ட். ஒரு குளோக்கோமா பேஷண்ட் வந்து அவர் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி தட் பேஷண்ட் வாஸ் ஆக்சுவலி ஏசிம்டமேட்டிக். கொரோனால நிறைய பேர் ஏசிம்டமேட்டிக்கா இருந்தாங்க. ஏசிம்டமேட்டிக்னா எல்லாருக்கும் காஃப் கோல்ட் வரணும் ஃபீவர் வரணும்ன்ற அவசியம் இல்லை. நார்மலா இருக்கிற பர்சனுக்கே சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், தட் இஸ் கால்ட் ஏசிம்டமேட்டிக். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒருத்தவங்க ஐ எக்ஸாமினேஷன் பண்ணி தான் வந்து அந்த டாக்டர் அஃபெக்ட் ஆனதா த நியூஸ் கேம் அப். ஸோ சிமிலர்லி கண்ணும் வந்து அந்த வைரஸ்னால அஃபெக்ட் ஆகலாம். இட்ஸ் சம்திங் சிமிலர் டு த ரெட் ஐ, ரெட் ஐ பிங்க் ஐ த மெட்ராசைன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ இது அஃபெக்ட் ஆகும்போது கண்ணு வந்து கம்ப்ளீட்டா ரெட்டா மாறும், வாட்டரிங் இருக்கும் கண்டினியூஸா. அந்த ஒரு ஒரு வைரஸ்ங்கிறது நம்ம உடம்புல வந்து ஒரு சில சர்டன் ரிசெப்டர்ஸ்ல போய் உட்காரும். ஏஸ் ரிசெப்டர், ஏஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம்ங்கிறது இந்த கோவிட் கிருமிக்கு வந்து ரொம்ப செலக்டட் சைட். அது வந்து நம்ம கண்ணில் வந்து எவிடென்டா இருக்கு அண்ட் இட் இஸ் எக்ஸ்போஸ்டு. கருவெளி வெள்ள வெளியில எக்ஸ்போஸ்டா இருக்கிறதுனால ஈஸியா அந்த வைரஸை நம்ம அட்ராக்ட் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ரெட்னஸ் வாட்டரிங் இரிட்டேஷன் அண்ட் இதுல வந்து மோர் ஆஃப் நீர் வடியும். இன்கேஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கும் போது நம்மளுக்கு பூளை நிறைய வரும், இந்த டிஸ்சார்ஜ் வரும். இதுல வந்து கொஞ்சம் அதாவது மாறுபட்ட பிரசன்டேஷன் இருக்கும். அண்ட் தேர் ஆர் சர்டன் பேஷண்ட்ஸ் ஹூம் உடம்பு அஃபெக்டே ஆகாம கண்ணுல மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி ஐ மட்டும் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸும் இருக்காங்க. இப்ப சாதாரண ஒரு மெட்ராஸ் ஐ இருக்கிறதுக்கும் நம்ம பிங்க் ஐ கொரோனான்னு சொல்லக்கூடியதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, எப்படி தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? வித்தியாசம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ இன்கேஸ் தெர் இஸ் அ மாஸ் இன்ஃபெக்ஷன் எபிடமிக், கொரோனா டைம்ல வந்து எல்லாரும் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுங்க, மாஸ்க் போடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் வாஸ் இன்சிஸ்டிங் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வர்ற ஒரு இன்ஃபெக்ஷன் கண்ணில் ஒரு பேஷண்ட் வராங்கன்னா வி ஷுட் சஸ்பெக்ட் மோர் இன் ஃபேவர் ஆஃப் தட். பட் இது வந்து கிளினிக்கலாக பார்க்கும்போது சிமிலர் தான். தெர் ஆர் சர்டன் திங்ஸ் நம்ம இங்கே எக்ஸாமினேஷன் பண்ணும்போது சில எவிடன்சஸ் கிடைக்கலாம். பட் நம்ம இதை வந்து வைரல் டெஸ்ட் ஆர்டிபிசிஆர் தான் இதுக்கும் பண்ணணும். நம்ம எப்படி த்ரோட் ஸ்வாப் எடுக்கிறோமோ அதே மாதிரி கண்ணில இருந்தும் ஸ்வாப் எடுத்து அதை வந்து பிசிஆருக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இனிஷியல் ஸ்பீஷீஸ் வரும் கொரோனா உங்களுக்கு தெரியும் வேவ்ஸ்ல வந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு வேவ் வந்து 2019ல, அப்புறம் 22ல வந்தது, ஸோ 21-22. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வேவ்ஸ்ல இது வந்து ஆர்க்ட்ரஸ் வைரஸ்ன்ற ஒரு வேரியன்ட்ல வந்து இது வந்து ரொம்ப காமனா இருந்தது. தட் இஸ் ஆல்மோஸ்ட் 22-23ல தான் வந்து அந்த வைரஸோட
இது இட் வாஸ் அஃபெக்டிங் த பீப்புள் இன் ஜென்ரல். ஸோ 23ல ஏப்ரல் 2023 ஏப்ரலில் தான் திஸ் வாஸ் மோர் காமன் presentation which affected people for around 7 to 14 days ku infection irukum so the resolve agiradhukku better to isolate the patient isolate na nama eppadi corona ku thaniya or room la vechirundha paathomo adhe mari dhaan so that in the infection vandu mathavangalukku paramaama irukkuradhukku veetlaye home isolation mari panni avangalukku thaniya and marandha mattu kuduthu use panni nama sari pannikalam in case odambla symptoms irundhathu appadina that also needs to be addressed. ஓகே, இப்போ கொரோனா வந்து அவங்களுக்கு கண்ணில் இல்லாம உடம்புல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு, லங்ஸ்ல வேற எங்கேயாவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் கண்ணில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா, இல்ல கண்ணை மட்டுமே தனியா தாக்கக்கூடியதுதான் வந்து இந்த பிங்க் ஐ கொரோனாவா? இது ரெண்டு விதமான பிரசன்டேஷன்ஸும் இருக்கலாம். உடம்புல இருக்கிறவங்க வந்து ரொம்ப இப்படி காஃப் பண்ணிட்டு தெரியாம கண்ணில் இப்படி கைதி தேய்க்கிறாங்கன்னா அப்பதான் வந்து அது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் வந்து சானிடைசேஷன், கீப்பிங் யோர் ஹேண்ட்ஸ் கிளீன் இஸ் பெஸ்ட் ஃபார் எனி டிசீஸ், எதர் லங்ஸ்க்கு மட்டும் இருந்தாலும் சரி கண்ணுக்கு மட்டும் இருந்தாலும் சரி. இங்கே ஐ செக்அப்புக்குன்னு வர பேஷன்ஸ், இன்ஃபெக்ஷனோட வர பேஷன்ஸ்க்கும் தட் வி இன்சிஸ்ட் இஸ் கீப் யோர் ஹேண்ட்ஸ் கிளீன். நம்ம ஐ ட்ராப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ட்ராப்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு ஐ ட்ராப்ஸ் ஒவ்வொரு தடவை கண்ணில் போடும் போதும் போட்டு முடிச்சுட்டு ஐ ஆஸ்க் தெம் டு வாஷ் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் கீப் தேர் ஹேண்ட்ஸ் கிளீன். ஸோ அந்த சோர்ஸ் பக்கத்தில் வந்து உங்க கை போகுது, கை போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கையில் இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்ஸ் இருக்கு. அப்போ அதை நம்ம உடனே கிளியர் பண்ணிட்டோம், கிளீன் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், இன்ஃபெக்ஷன் பேஷண்ட் பார்க்குறோம், பட் இட் டசன்ட் மீன் தட் இயர் ஓவர் எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்றது இல்லை. பிகாஸ் ஒன்ஸ் சீன் த பேஷண்ட் வி ஹாவ் அ சிஸ்டமேட்டிக் ப்ரோட்டோகால், அந்த டேபிளில் பார்க்குற எக்ஸாமினேஷன் கவுச் எல்லாமே வந்து சானிடைசர் வச்சு வி ஹாவ் செக்ரட்டரி ஹூ கம்ஸ் அண்ட் வைப்ஸ் ஆஃப். ஸோ அதே மாதிரி கையும் இமீடியட்டா சானிடைஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா ஹேண்ட் வாஷ். ஸோ சோப் அண்ட் வாட்டர் இஸ் பெஸ்ட் திங் டு பி டன். ஓகே, இப்போ பிங்க் ஐ கொரோனா வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான டேக் கேர் நம்ம பண்ணிக்கணும், எது ரொம்ப முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயம் ஹேண்ட் சானிடைசேஷன் தான். ஸோ ஈச் டைம் யூ டச் யுவர் ஐ யூ நீட் டு சானிடைஸ் த ஐ. அண்ட் வாட்டரிங் இருக்கும், நம்ம சிம்டம்ஸ் வந்து ஒரு இரிட்டேஷன் இருக்கும், வாட்டரிங் இருக்கும், கண்ணில் ரப் பண்ணாம தண்ணி வந்து ஒன்ஸ் இட் கம்ஸ் டு த சீக் யூ நீட் டு வைப் வித் டிஷ்யூ பேப்பர். அண்ட் ஒன்ஸ் யூ கிளீன் த டிஷ்யூ பேப்பர் யூ நீட் டு டிஸ்கார்ட் இட். அதை வந்து இன்னொருத்தர் ஹேண்டில் பண்றது, இப்போ நீங்க தொடக்கிறீங்க, தொடச்சிட்டு போன் பேசுறீங்க, போன் பேசி டேபிள்ல வைக்கிறீங்க, அந்த போனை வந்து உங்க குழந்தையோ இல்லை ஒய்ஃபோ யா சம்படி எல்ஸ் டேக்ஸ் இட் அண்ட் ஹேண்டில்ஸ். அப்புறம் அவங்க தெரியாம அவங்க பேசிட்டு அவங்க கண்ணில் வச்சாங்கன்னா தென் இட் ஸ்ப்ரெட்ஸ். இட்ஸ் நாட் பாக்குறதுனால வருமானு கேட்பாங்க பேஷண்ட்ஸ், பாக்குறதுனால வராது. Only handling things nala varadha vandu idu mostly transmission related. Okay, nama ipo tissue papers ella use pannalo still kerchiefs use pandranga nariya per irukanga. So indha maadhiri infection irukumbodhu continuous ah or naal fulla or kerchiefs nama use pandradnala infection endha alavukku severe aagum? Infection kerchief neenga use pannalam, kerchief ah use panna koodadundrathu illa. Kerchief use panninga once you use it handle it separately. When you keep, you ensure that you, some other people don't handle it. And one day when you use it, you ensure it is being washed. So clean use of the kerchief is important. Okay. So in the summer time, la da mostly in the kannla prachnigal adhigama yerpadudhu soodnala appdin solvanga. So the Madras ay mostly in the heat time la da vandu varudhu appdin solvanga. In the corona adume vandu ipo indha madriyana season la da varudhu. So summer nala da idu adhigama varudhu appdin solla mudiyuma doctor? சம்மர் வின்டர்னு ஆக்சுவலி பாகுபடுத்த முடியாது. பட் ஏன் இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னா, இந்த வைரஸ் அண்டர்கோஸ் ட்ரான்சிஷன், அது வந்து அது உள்ள இருக்கிற ஜீன்ஸ் வந்து மாறினதுனால தான் அந்த டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் ஆஃப் கொரோனா வந்தது. தட் இஸ் ஆல்சோ த சேம், இதே இம்ப்ளிகேஷன் தான். ஸோ இந்த கிளைமேட் மாற்றம் இருக்கும்போது அந்த இன்ஆக்டிவா இருக்கிற வைரஸ் வந்து ஆக்டிவா ப்ராலிஃபரேட் ஆகும். ஸோ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து அந்த வைரஸ் வந்து ப்ராலிஃபரேட் பண்றதுக்கு ஈஸியான சுற்றுச்சூழலாக அமையுது. ஸோ அதனால அந்த வைரஸ் வந்து அந்த டைம்ல அதிகமா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருக்கு. பட் இயர் ஓவர் எனி டைம் பெரிய நேரம் வரதுக்கு சான்சஸ் இருக்குதான். ஓகே, ஸோ இப்போ கொரோனா வந்துருச்சு அப்படிங்கும்போது ஃபுட் ஹேபிட்ஸ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும் அவங்களுக்கு? ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே அந்த டைம்ல தெரிஞ்சது தான், இம்யூன் பூஸ்டிங் ஃபுட்ஸ், எனி திங் விச் இன்க்ரீசஸ் இம்யூனிட்டி, ஸோ தட் உடம்புல எதிர்ப்பு சக்தியை வந்து பூஸ்ட் பண்ணி நம்ம கண்ணில் அந்த கிருமி அஃபெக்ட் ஆகிருக்கிற இடத்துக்கும் அந்த ஊட்டச்சத்தை கொடுத்து தான் அதை வெளியேற்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஆல் கைண்ட் ஆஃப் நட்ஸ், பாதாம், வால்நட்ஸ் ஆர் வாட் எவர் நட்ஸ் யூ கேன் டேக், பிளஸ் அந்த கிளைமேட்டிக் ஃப்ரூட்ஸ் லைக் விட்டமின் சி, இப்போ ஆரஞ்சஸ் இருக்கு, ஆம்லா இஸ் ஆல்வேஸ் குட்.
ஸோ அந்த மாதிரி இம்யூன் பூஸ்டிங் ஃபுட்ஸ் ஆப்பிள், ஸோ வாட் எவர் விச் தென் அது நம்மளோட நாட்டு காய்கறிகள் அதுவுமே வந்து ரொம்ப இதெல்லாம் கண்டிப்பாக பாதாம் தான் வாங்கி எல்லா டைமும் சாப்பிடணுன்றது இல்லை. நம்ம நமக்கு பக்கத்தில் கிடைக்கிற கீரையை வாங்கி சாப்பிட்டாலே வந்து இட் இஸ் மச் பெட்டர். ஸோ வீக்லி ஒரு 3 days எனி கைண்ட் ஆஃப் ஸ்பினாச், அது தவிர மிச்ச காய்கறிகள் எல்லோ அண்ட் ரெட் கலர்டு வெஜிடபிள்ஸ் ஐ சுட்டல். ஸோ கேரட், எல்லோ பம்ப்கின், கேப்சிகம்லே வந்து இப்போ எல்லோ ரெட் அது மாதிரிலாம் வருது. ஸோ அந்த அந்த இதில் வந்து பீட்டா கரோட்டின் அப்படின்ற சத்து இருக்கும், கண்ணுக்குள்ள நேச்சுரல் சத்து. ஸோ அது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி இட் அட்ராக்ட்ஸ் அண்ட் இட் கோஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த ரெட்டினா அண்ட் த ஐ டு அ மச் பெட்டர் எக்ஸ்டென்ட். ஓகே, ஸோ இப்போ பிங்க் ஐ கொரோனா வந்தது அப்படின்னா அது எவ்வளோ நாள் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? யூஷுவல் இஸ் 7 to 14 days, பட் ஒரு நம்மளுக்கு இம்யூனிட்டி பெட்டரா இருக்கு, நல்லா இருக்கு, அந்த இன்ஃபெக்ஷன் வைரல் லோடு கம்மியா இருக்கு அப்படின்னா சீக்கிரமா கூட 5 to 7 days கூட சரியாகும். பட் மேக்ஸிமம் இருக்கு அப்படின்னா இட் மைட் கம். ஸோ பீரியாடிக்கல் செக்அப் வீக்லி ஒன்ஸ் வித் டாக்டர் இஸ் நெசசரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொரோனா பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கும் போது அவங்க வெளியே போலாமா, ஈவன் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போலாமா? ஸோ அதனால ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா, இன்ஃபெக்ஷன் வரக்கு சான்சஸ் இருக்கா, இல்லை அவங்க ஐசோலேட் பண்றது தான் பெஸ்டான ஆப்ஷனா? பிங்க் கொரோனான்றது இட் இஸ் ஆக்சுவலி மச் லிட்டில் டெட்லியர் வைரஸ் தேன் த நார்மல் மெட்ராசையோ சம்திங். ஸோ அப்போ அந்த இனிஷியல் ஒரு 5 days வேர் த வாட்டரிங் ஆர் த டிஸ்சார்ஜ் இஸ் ப்ரொஃப்யூஸ், இட் இஸ் பெட்டர் டு பி ஐசோலேட்டட் அண்ட் டேக் ரெஸ்ட். தட் இஸ் ஆன் அ கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட், ஒரு சோஷியல் இன்ட்ரெஸ்ட்காக. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, கண்ணில் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகி சில சர்டன் திங்ஸ் வீட்டில் த பேஷண்ட் டு டேக் ரெஸ்ட் ஃபார் தேர் குட்னஸ். பட் இது வந்து நம்ம சொசைட்டியல் குட்னஸ்க்காக, மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக இனிஷியல் ஒரு 3 days அந்த டிஸ்சார்ஜ்லாம் கொஞ்சம் கம்மி ஆகுது, அவங்களுக்கு கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. பட் ஒன்லி திங், மருந்து வந்து தே நீட் டு கண்டினியூ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த இன்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் சோ தட் இட் கெட்ஸ் ஆல் ரைட் ஃபார் தம். பட் அந்த அவங்களோட ப்ரொஃபியூஸ் டிஸ்சார்ஜ் அண்ட் வாட்டரிங் அந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் போது they can definitely go out and start working. So இன்னைக்கு கண்ணில் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரும், ஸோ என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், இதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம், இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. Thank you.